எங்க ஐயா ரொம்ப நல்லவரு, நீதி நேர்மை நியாயம்னு வாழ்றவரு. இந்த யோகியனை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லணும். ஆமா ஐயாவுக்கு போய் முதல்ல திருநீரை பூச. சரிப்பா. ஐயோ ஐயோ என்னாச்சு ஐயா? பாருப்பா ஐயோ என்னாச்சு ஐயா? ஐயோ என்னாச்சுங்க? எழுந்திருங்க நிதானமா. டேய் வாங்கடா கீழ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு பாருப்பா? என்னாச்சுங்கயா? டேய் என்ன ஒரே சத்தமா இருக்க? என்னாச்சுங்க? சீக்கிரம் வாடா. டேய் வாடா மச்சான். ஏதாச்சும் சொல்றறப்பா. அம்மா என்னாச்சுங்க? அம்மா என்னாச்சுமா? ஐயோ பாத்துக்கோ எங்கடா போயிருந்தீங்க? ஐயா வீல் சேர்ல இருந்து கீழ விழுந்து கத்திட்டு இருந்தது காதுல விழல. அண்ணே காதுல விழல. என்ன வந்திருப்போம் நான். என்னமாச்சு? இதுங்கயா? ஏமா ஐயா கிட்ட இல்லாம எங்கமா போனே? இப்போதான் குளிக்க போனே. போமா நீ. अम्मा ஆமாமா ஐயாவோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்தாங்கமா. ஐயா இருக்காரு பாத்துட்டு போங்கன்னு நான் தான் அனுப்பி வச்சேன். ஏய் போய் இங்க எங்க இருக்கடா? வேணா போய். அம்மா நம்ம தாமரை தான் ஐயாவை பார்க்க சொல்லிச்சேன்னு அந்த அம்மா சொல்லிச்சுமா. தாமரையா? அவ ஜெயில இல்ல இருக்கா? ஒரு அம்மா வந்தாங்க ஐயாவுக்கு வேண்டப்பட்டவங்க போல இருக்கு, அவங்களுக்கு டீ காஃபி கொடுக்கலன்னு ஐயா ரொம்ப கோவமா இருக்காருமா. ஐயாவுக்கு வேண்டியவங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஐயா எனக்கு தெரியுமா ஐயா அந்த அம்மாவை? நான் பார்த்திருக்கேனா? எனக்கு தெரிஞ்சு யார் அந்த அம்மா? ஏதோ சொல்ல வராருன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றாருன்னு தெரியலையே. அக்கா வந்துட்டு போன அம்மா மேல ஐயாவுக்கு ரொம்ப பாசம் நினைக்கிறேன். அதான் அந்த அம்மா உடனே போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏங்க இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில எதுக்கும் கவலைப்படாதீங்க. மனசு சங்கடப்பட்டா உன கிடக்க உன ஆயிட போகுதுங்க. அம்மா சொல்ற மாதிரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மறுபடியும் கூட்டு வர சொல்றீங்க? டேய் அந்த அம்மா பேர் எதுவும் சொன்னாங்களா? இல்லைங்க ஐயா. அந்த அம்மா பேரு அவள் போறீங்களா? இல்லையா மறுபடியும் சொல்லுங்கயா. அன்ன
அண்ணாசி பழமா? எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்களே ஒழிய எதையும் புரியற மாதிரி சொல்றது இல்ல. அண்ணாசி பழம், அவல் பொரி, வேர்க்கடலைன்னு கண்டதையும் உளறீங்க. கோவப்படாதீங்க, நீங்க பண்ற செய்கை யாராவது பார்த்தா பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. ஐயா ஐயா கோவ மாட்டாரே, பொறுமையா இருங்க, கோவப்பட்டா மூளை பாதிச்சிரும். உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் தனியா இருங்க. முத்து, உனக்கு மெட்ராஸ்ல எல்லா இடமும் தெரியுமா? ஆ, ஓரளவுக்கு சென்னையில எனக்கு எல்லா இடமும் தெரியும். ஆமா, உங்களுக்கு எல்லா இடமும் தெரியும்ல? எனக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் பூச்செடியை வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவை போய் வித்துக்கிட்டு இருப்பேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த மெட்ராஸை. அண்ணே, நீங்க அண்ணன் கூடிய அத்தையை பார்த்தீங்களே, அந்த ஸ்பாட்டுக்கு தானே நம்ம போறோம்? ஆமாம் தம்பி, அந்த இடத்துக்கு தான் போறோம். தம்பி, ஐயா, அப்படியே ரைட்ல ரோடு கட் ஆகும், அப்படியே போப்பா. சரிங்க. இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கியா தம்பி? ஆ, இந்த ஏரியாக்கு வந்திருக்கேன். ஏற்கனவே இது பஞ்சாயத்தா இருந்துச்சு, இப்பந்தான் மாநகராட்சி ஆயிருக்கு. தம்பி, அப்படியே லெஃப்ட்ல ரோடு போகும், அதுல போப்பா. சரிங்க. இந்த ஏரியாவில தான் நான் அண்ணக்குடி அம்மாவை பார்த்தேன். அண்ணே, நல்ல ஞாபகம் இருக்குல்ல? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? பொதுவாகவே எனக்கு ஞாபக சக்தி அதிகம். நான் அண்ணக்குடி அம்மாவை பார்த்து 25 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்குத்தான் அந்த அம்மாவை பார்த்தேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி தங்க விக்கிரகம் மாதிரி இருந்த அன்னக்குடி அம்மா நான் அன்னைக்கு பார்த்தப்போ தலைமுடியெல்லாம் நரைச்சு போய், உடம்பெல்லாம் தளர்ந்து போய், முகமெல்லாம் சோகம் அப்பி போயிருந்தாங்க. அடையாளமே தெரியாத அளவுக்கு உருக்குலைஞ்சு போயிருந்த அன்னக்குடி அம்மாவை 25 வருஷம் கழிச்சு பார்த்த உடனே டக்குன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். சாரிண்ணே, உங்ககிட்ட போய் ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டேன். உண்மையை சொல்ல போனா உங்களை பாராட்டணும்னே. பாவம் அண்ணக்குடி அம்மா, 25 வருஷம் ஜெயில இருந்ததுனால சரியா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, சரியா தூங்கியிருக்க மாட்டாங்க, அதனால உடம்பெல்லாம் தளர்ந்து போயிருந்தாங்க. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னால இருந்த அதே கம்பீரமான குரல், தீர்க்கமான பார்வை, அதே தெளிவான பேச்சு,
தப்ப மன்னிக்காத பிடிவாதம், கோபத்திலையும் ஒரு நிதானம், எந்த சூழ்நிலையும் மாத்திக்காத வைராக்கியம், இது எதுவுமே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் கூட மாறவும் இல்லை குறையவும் இல்லை. அண்ணே, அண்ணன் கூடிய அத்திய எனக்கு விவரம் தெரிஞ்ச வர நான் பார்த்தது இல்லை, ஆனா அவங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த தப்புமே செய்யாத ஒரு நல்லவங்களை, நாலு பேருக்கு உதவி செய்யறவங்களை இப்படியே அநியாயமா ஊரே ஒண்ணு சேர்ந்து பழி சுமத்துறது என்ன தம்பி பண்றது? அதுதான் விதி. விதியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, ஊரே ஒண்ணு கூடி செஞ்ச சதி. அதெல்லாம் எதை சொல்லி என்ன பண்றது? எல்லாம் எங்க தலை விதி. தம்பி, வண்டி அப்படியே ஓரமா நிறுத்திக்கப்பா. சரிங்க. இந்தாப்பா. ஆ, சரிங்க. இந்த ஏரியாவில தான் தம்பி அண்ணக்குடி அம்மாவை பார்த்தேன். அப்படியாண்ணே, பார்த்து அப்போ வாங்க. யார பார்க்கணும்? தாமரைய பார்க்கணும். அம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்கம்மா. பரவாயில்லம்மா. என்னம்மா, ஐயாவை போய் பாத்தீங்களா? பார்த்தேன். உங்க மகளை தேடி கண்டுபிடிக்க உதவி வேணுங்கிற விஷயத்த சொன்னீங்களாம்மா. ஐயா என்னம்மா சொன்னாரு சொல்லுங்கம்மா. ஐயா என்ன சொன்னாரு? உங்க ஐயா எதுவுமே சொல்ற நிலைமையில இப்ப இல்ல. என்னம்மா சொல்றீங்க? உங்க ஐயாவுக்கு கை கால் விழுந்துருச்சு. அவருக்கு பக்கவாதம், வாய் பேச முடியாத நிலைமையில இப்ப உங்க ஐயா இருக்காரு. இல்லம்மா, இல்ல, என்னால நம்ப முடியல. அம்மா, நான் கொடுத்த அட்ரஸ்க்கு தானே போனீங்க? நீ கொடுத்த விலாசத்துக்கு தான் நான் போனேன். என் தம்பி வந்தா என்ன சந்திச்சுட்டு போனா, இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. தம்பியா? உனக்கு தம்பி இருக்கா? ஆமாமா, எனக்கு ஒரு தம்பி இருக்கா. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் இப்ப உடனே ஐயாவை பார்த்தாகணுமே. கடவுளே,
तामरे आया आया न सोल रही है यार अंदा आया ये पड़ी वनक कवर आया ये न पैता अप्पा मा ये नहीं ये तम्बी बड़कला किंगले बड़ते तो नहीं इंगा आया था किंगले केल्ला में इंगा आया था उंगाया अवलो नल्लवरा किंगाया किंगले के देव माद्री माँ नी कुड़त्ता विलास तक पोने द कपरन नां तरंज दे अंदा या यारन तामरे, अम्मा, उन्ने यूं उन तंबी यूं, उन्ने पैत्तम का वड़ा काम है, ये दिक्का गांडा या वड़ा तारे, अम्मा, नाना उनके टा मुनडी सलीर के ने, ना पेरंद तो, इंगा अम्मा येरंद डंग, अम्मा ने वाई तरंद कोपरे बाकियो, येने के केरे केला அப்பா என்ன வளக்குறதுக்கு அதே சமயத்துல வேலைக்கு போறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாரு அதனால ஒரு சித்தியை கல்யாணம் பண்ணி என்ன பாத்துக்க வச்சாரு ஏ சித்தி ரொம்ப நல்லவங்கமா அதுக்கு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன் எனக்கு 8 வயசு இருக்கும்போது எனக்கு தம்பி பிறந்தான் அவன் பேரு சூர்யா எங்க அப்பா ஐயாவுக்கு டிரைவரா வேலை பார்த்தாரு எனக்கு 10 வயசு இருக்கும் போது ஒரு விபத்துல அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க அதுக்கு அப்புறம் ஐயா தான் எங்களை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்திட்டு வராரு सीट कलच और फोन नंबर एडनो रुम्मन अंड्री मा अम्मा इंदांगे इदले येन तंबी ओड फोन नंबर रुक एरकनवे उंगले पती येल्लामे ना अवंकिट्ट सोल्लिरुक्के इंद नंबर को फोन पनी நீங்க அவங்க கிட்ட விவரம் சொல்லி பேசுங்க. அவ வந்து உங்களை அழைச்சிட்டு போவான். உங்க மகளை தேடி கண்டுபிடிக்க என் தம்பி உங்களுக்கு உதவியா இருப்பாமா? எங்க டைம் ஆச்சுங்க கிளம்புங்க. சரி. உன் தம்பியை சந்திக்கிறேன். पेस रहे बात का बारे तंबी पेरी अन्ने सुनने सूर्या 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 सूर्या
கிளம்புங்க. என் குடியை கெடுத்த அந்த ராஜ வேலுவ தாமர தெய்வமா நினைக்கிறா. ராஜவேலு பாசத்துக்கு இவங்களை வளர்த்திருக்க மாட்டான், மோசம் பண்ணதான் வளர்த்திருப்பான்.